கற்பகம், பள்ளிக்கூடத்துக்கு போனமா பாடத்தை படிச்சமா வீட்டுக்கு வந்து சேர்ந்தமான் இருக்கணும். உனக்கு அண்ணன் நான் இருக்கேன், எவ்வளவு வேணாலும் படி. ஆனா ஒண்ணு, படிக்கிற பொண்ணுங்க பார்வை புக்கு மேலையும் பூமி மேலையும் இருக்கணும். பார்வை திசை மாறிச்சு, காலம் பூரா நம்ம தலைமுறவே முடியாது. ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க, சேரா கூட சேர்ந்துடாத. ஏய் கற்பகம், ஸ்கூலுக்கு தானே, வண்டியில ஏறு, ரெண்டு பேரும் சேர்ந்தே போலாம். வேணாண்டி, நீ இப்போ கூட அண்ணன் வருதுல்ல. என்னடி இது, கால செருப்பு கூட இல்லாம, என் செருப்பு வேணா தர போட்டுக்கிறியா? ஏய் என் தங்கச்சிக்கு செருப்புல குத்தி கட்டுறியா? பாருடி உங்க அண்ணனே, நான் அப்படிப்பட்டவளா? சொல்லுடி உங்க அண்ணன் கிட்ட. இந்தா இந்த கதை இங்க விடாத. எங்களுக்கு செருப்பு இல்லாம கூட நடந்து வர தெரியும். இந்த பேச்சுக்கு நாங்க மயங்க மாட்டோம். நாங்க நடந்தே வர்றோம்னு அங்க சொல்லு. ஆமாண்டி, நாங்க நடந்தே வரோம். அப்பவும் நானும் உங்க கூட நடந்தே வரேன்னு உங்க அண்ணன் கிட்ட சொல்லுடி. இந்த பாரு, உன்னால எங்க கூட வரவே முடியாது. இந்த பத்தியா, அது குறுக்கு பாதை, அதுலயே நாங்க நடந்து போயிருவோம். எங்க பாதம் ஒத்து வராது, புரியுதா? வாமா போலாம். யாரு பாயா? ஆடே நம்ம கசாப்பு கடை பாயே. வாங்க பாய், என்ன புதுசா நம்மளை தேடி வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? காலையில 11 மணிக்கெல்லாம் கறி எல்லாம் வித்து போகுது, அதுக்கப்புறம் ஒண்ணு வேலை கிடையாது. சரி சும்மா தானே இருக்கோம், உருப்படியா சங்கீதத்தையாவது உங்ககிட்ட கத்துக்கலாமே. உங்க வீடு தேடி வந்திருக்கேன் பாருங்க. நானா இங்க வரல, நம்ம தம்பி சொல்லிதான் உங்களை தேடி வந்திருக்கேங்க. ஓஹோ, அதாவது 11 மணிக்கு மேல உங்களுக்கு வேலையே இல்லைங்கிறதுக்காக சங்கீதம் கத்துக்க வந்திருக்கீங்க. நீங்க ஒண்ணு சும்மா கத்துற வேண்டாம், மாசம் மாசம் பணம் கொடுத்துருவேல்ல. நீ பணம் கொடுக்கணும் பாய், சரியா கொடுத்துருங்க. கொஞ்சம் விட்டா நீ சங்கீதத்தை கருவாட்டுக்கே வித்துருடா. பாய், சங்கீதத்துல உங்களுக்கு முன்னர்வு உண்டா? ஓரளவுக்கு இருக்கு. எந்த அளவுக்கு? எங்க கொஞ்சம் அறுத்து காட்டுங்க. இவர் வாய திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவார் போல இருக்கு. நீ தாள தட்டி கெடுத்துறாத, பாடு பாயே. பாலிருக்கி பழமிருக்கி பசி இருக்காது. பாலிருக்கி பழமிருக்கி என்னடா இது, என்னத்தடா நான் அட்ஜஸ்ட் பண்றது? அவன் பாட்டுக்கு பாலி இருக்கி பழம் இருக்குன்னு கூவி வித்துட்டு இருக்கான். பசி இருக்காது. ஓ பாயே, இந்த இறுக்கி வரிக்கெல்லாம் நம்ம அப்புறம் வச்சுக்குவோம். இப்ப நான் உங்களுக்கு சங்கீதம் கத்து கொடுக்கட்டுமா? கத்து கொடுங்க. இப்ப நம்ம ஆரம்பிக்க போறது வர்ணம். என்ன கலர்? ஊதா. ஓஹோ, பிடிக்குமா? பிடிக்கும். இப்ப நான் பாடுறேன், அதை அப்படியே நீ வாங்கி பாடு. கொடுங்க. கொடுக்குறேன். கோரி வர்ணம். எங்க பாடு? நின்னு கோரி வரணும். அப்படி விட்டு நின்னு கோரி வரணும். பாயே, நீ பாட்டு கத்துக்கு வந்தியா இல்ல வீட்டை கொத்தி விட்டு போலான்னு வந்தியா? அந்த கத்தி கொஞ்சம் குடுக்கறியா? இந்த கத்தி இல்லாம நமக்கு பாட்டு வராது. அப்ப சரி, கத்தி இல்லன்னு உனக்கு பாட்டு வராது, கத்தியோடவே பாடு. நின்னு கோரி வரணும். அப்படித்தான், நின்னு கோரி வரணும். கரிச்சட்டி மண்டையா, இவனுக்கு நான் சங்கீதம் கத்து கொடுக்குறேன்னு சொன்னடா. இல்ல அப்புறம் எதுக்கு கூட்டிட்டு வந்தவன்? ஆடு வெட்டுறவன், மாடு வெட்டுறவன், கோழி வெட்டுறவனுக்கு எல்லாம் சங்கீதம் கத்து கொடுக்குற இடமாடா இது? இவனுக்கு எல்லாம் சங்கீதம் வருமாடா? அவன் பாடினது நீ கேட்டியா? நின்னு கோரி வர்ணம் கொத்துறான்டா. அவன் கொத்துற இடத்துல ரெண்டு மூட்டை சிமெண்ட் பூசணும். ஆமா, நீ என்ன கேட்டவங்கிட்ட கரியாவே வாங்கிக்கிறியா? அவனை வாங்கிக்கல, வாங்கிக்கடா. நான் எதுக்கு வரச்சுன்னு கேட்டு அப்புறம் அடிங்க. எதுக்கிட்ட வர சொன்னேன்? தினமும் கறி குழம்பு வாய்க்கு ருசியா சாப்பிட்டீங்களே, அது யாரு கொடுத்தது? யாரு கொடுத்தது? அந்த பாய் தான் கொடுத்தாரு, அதனாலதான் அவரை வர சொன்னேன். அட பரதேசி பையலே, இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அந்த கறி குழம்பு நான் கையால கூட தொட்டுக்க மாட்டேன்டா. இவனுக்கெல்லாம் நான் சங்கீதத்தை எப்படா கத்து கொடுக்கறது? அவன் பாடினதை கேட்டு இல்ல, நீயே சொல்லு. பாலிருக்கி பழமிருக்கி பசி இருக்கி கையில கல்லிருக்கி. தம்பி மணி பார்த்து சொல்லுங்க. மணி பார்க்க தெரியல இல்ல, அப்புறத்துக்கு கிடையாரா? மாட்டு சார் டைம் ஆச்சு. ஓ, 2:30. உங்களுக்கு லெட்டர் வந்துக்கண்ணே. அப்படியா, வரண்ணே. யாருகிட்ட இருந்து இங்கிலாந்து லெட்டர்? இங்கிலாந்து ராணியா போட்டிருப்பாங்க. எரிய எரிசங்களை பாத.
இது நான் எழுதும் முதல் கடிதம். நேற்று உங்கள் பாட்டை மிகவும் ரசித்தேன். யாரோ ரசிகர் இருக்காங்கப்பா. அது முதல் உங்கள் ஞாபகமா இருக்கிறது. இரவு முழு தூக்கம் வரவில்லை. என்னது விவரப்ப? அண்ணே இது வேற விஷயம். நானே படிச்சுக்கிறேன், நீங்க போங்க. ஒரு தடவை படிச்சுடுங்க தம்பி, கேட்டு போறேன். நான் படிச்சுக்கிறேன், போங்க. ஐயா வணக்கம். இது நான் தங்களுக்கு எழுதும் முதல் கடிதம். கடிதத்தை எப்படி துவக்குவதென்றே புரியவில்லை. நேற்று தாங்கள் பாடியதை கேட்டேன், மனதை பறிகொடுத்தேன். அதற்கு காரணம் தங்களின் குரல் இனிமையா, பாட திறமையா, பாடலில் வெளிப்பட்ட உயர்ந்த கருத்துக்களா, இல்லை தங்களின் அழகிய உருவமா, எது என்றே எனக்கு விளங்கவில்லை. புரட்சி கவிஞரே, தங்களின் கொள்கை முழக்கம் கேட்டு தங்களின் தொண்டர் கூட்டத்தில் இடம் வகிப்பதா, இல்லை தங்களின் இன்ன குரலை கேட்டு ரசிக்கும் ரசிகர் கூட்டத்தில் சேருவதா? இதற்கெல்லாம் மீறி தங்களின் அழகிய உருவம் என் மனதில் ஏற்படுத்திவிட்ட சலனத்தால் உங்களது காதலியாக மலர்வதா? இதற்கு முடிவு காண வேண்டுமெனில் நான் தங்களை நேரில் சந்திக்க வேண்டும். இங்கனும் அன்புடன் காமாட்சி. மகாகவி பாரதி புரட்சி பாடல்களையும் பக்தி பாடல்களையும் மட்டும் பாடவில்லை, காதலையும் பாடினான். காதல் காதல் காதல், காதல் போயின் சாதல் சாதல் என்று காதலின் பெருமையை உலகிற்கு பறைசாற்றினான். காதலியின் கண்ணசைவு கிடைத்து விட்டால் காதல் காளைக்கு பெருமலையும் சிறு கடுகு என்ற பொருளில் காற்றிலேறி வெண்ணையே சாடுவோம்னு மகாகவி பாரதியார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. நேரம் ஆச்சுல, வேகமா வாங்கடியே. ஏ கமாச்சி, எங்க இவ்வளவு அவசரமா போற? வேலைக்கு போறேன். வேலைக்கா? வேலை அங்க இல்ல, பம்பு செட்ல போயிரு, பின்னாடியே வரேன். என்ன சொல்றீங்க? ஏய் இப்ப வேலை முக்கியம் இல்ல, பம்பு செட்ல போயிரு, கொஞ்ச நாழில வரேன். நாங்க ஒண்ணு உடம்பு விக்கிற ஜாதி இல்ல, அப்படி இருந்தா இந்த கூலி வேலைக்கு ஏயா வரோம்? அட என்ன புள்ள ரொம்ப பிகு பண்ணிக்கிற, இன்னைக்கு ஒரு நாள் தானே, கொஞ்சம் அனுசரிச்சு போ புள்ள. அதுக்கு வேற ஆளை பாரு. என்னடா நாக்கு ரொம்ப நீளுது, துண்டு துண்டா நெரிக்கிடும் தெரியுமில்ல? உன்னால அந்த துண்ட கூட கிழிக்க முடியாது தெரியுமா? முடிவா கேக்குறேன், இப்ப அந்த பொண்ணுக்கு வேலை கொடுக்க முடியுமா முடியாதா? இதுக்கெல்லாம் பயப்படுறவனால போ வேலை பாரு. அம்மா எல்லாரும் அப்படியா இருங்க, யாரும் வேலை செய்யாதீங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. அத்தனை குடும்பமும் பரம்பரை பரம்பரையா இந்த பண்ணையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாம எல்லாம் உண்மையா உழைக்கிறோம், நேர்மையா நடக்கிறோம். அதனால என்ன சுகத்தை கண்டோம்? நாம வாங்குற கூலி நம்ம அறவைத்துக்கே பத்த மாட்டேங்குது. நம்ம உழப்புல வசந்து நிக்கிறவங்க இத நினைச்சு பாக்குறத இல்ல, அவங்களுக்கு பிடிக்காதவங்கள வேணும்னே குறை சொல்லி வேலையை விட்டு அமிச்சிடறாங்க. இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட நிலைமை நாளைக்கு உங்களுக்கு ஏற்படலாம். இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருந்தா எருமையோட கேளம் நடத்துவாங்க. அதனால இனிமே நாம ஸ்ட்ரைக் பண்ணி கூலி உயர்வு வாங்காம இந்த இடத்துல யாரும் வேலை செய்யக்கூடாது. வேலை செய்யறவங்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்க? இவங்க கிட்ட நீங்க பண்ற அக்கறமா சொல்லிக்கிட்டு இருக்கேன், கூலி வசதி கொடுக்காம அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. என்ன சொன்ன? Thank you.
அங்க என்ன சண்டை போட்டுட்ட வாங்கடா இங்க அங்க என்னடா தகராறு ஐயா இப்ப என்ன பண்ண தெரியும் நீ பேசாத நீ சொல்ற முதலாளி கூலி உயர்வு கேட்டு தகராறு பண்றான் முதலாளி நான் நியாயத்தை கேட்டா என்ன போட்டு அடிக்கிறான் முதலாளி டேய் எவ்வளவு தைரியம் இருந்தா ஏழு அடிச்சிருப்ப ஐயா என்ன கொஞ்சம் பேச விடுங்க உன்ன மேடை போட்டு பேச விட்டதனால தான் இந்த அளவுக்கு வந்து நிக்கிற ஏம்பா காலங்காலமா உங்களுக்கு வேலை கொடுத்து நல்லது கெட்டதுக்கெல்லாம் உதவி பண்ணவனா நேத்து பிறந்தவே உங்களுக்கு வசதி ஆயிட்டானா அவன் சொல்லிதான் நான் உங்களுக்கு கூலிவேர் கொடுக்கணுமா நான் கொடுப்பேன் என் மேல நம்பிக்கை இருந்தா என் நிலத்துல வேலை பாருங்க இல்ல அவன் பின்னாடியே போங்க கோஷம் போட்டுட்டு பட்டியலா கிடப்பீங்க